அந்த சைடு வர்றதை பத்தி நம்ம என்ன பேசுறதுனே தெரியாத நிலமையில இருக்கோம் நம்ம ரொம்ப அதெல்லாம் வந்துட்டு பரிதாபகரமான ஒரு நிலையாக தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு இணைய இணைய வழி கல்வி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லாருமே ஒரு அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே ஒரு நெருக்கலுக்கு உள்ளானாங்க பெற்றோர்கள் வந்து அலைபேசி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க இப்போ அதை வாங்கி கொடுத்தா கடைசியில் பள்ளிக்கூடம்லாம் திறந்துட்டாங்க இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது எதுக்காகுதுன்னா இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் வந்துட்டு ரீல்ஸ் போடுறதுக்காகுது நிறையா ஒரு விதமாக பாடல்கள் வேறு அந்நூத் அந்த மாதிரி இருக்கங்கள்லாம் இறக்குறாங்க அதுவும் ஒரு மாதிரி எல்லாம் நகல் அடிச்சு எடுக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருந்த முடியாது ஆமா சுட்டனாலதான் சுடாம அது அப்ப அதெல்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க நிலமை தான் அது மட்டும் இல்லாமல் இப்போது யூடியூபர்ஸ்னு நம்ம பார்க்கக்கூடிய திருச்சி சாதனா அப்புறம் வந்து ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு அரசியல் நகரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு ஆபாசமான வந்துட்டு நடனம் ஆடுறது அந்த மாதிரி நிறையா ஒரு இதில் வந்துட்டு சர்ச்சைகளில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க இவங்களை வந்து பார்க்கறக்கூடியவங்க வந்துட்டு இந்த பெண்களை வந்து இன்னும் இழிவாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தவறான வழிகாட்டுதலாக தான் இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு படங்கள்லேயே நிறைய நடனங்கள் வருது எல்லாம் போடுறாங்க பெண்கள் அந்த ஒரு நடனத்தை பாட்டு படிக்கிற பிள்ளைங்க முத கொண்டு அந்த ஒரு இதுக்கு மாதிரி தான் அவங்க இப்போவே வந்துட்டு அந்த இதை வந்து வளர்த்திக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவிர்க்க வேண்டிய இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு இதாக தான் இருக்கு நம்ம இந்த கண்ணோட்டத்திலேருந்து இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்ம அரசியல் ஆகட்டும் இந்த யூடியூப்பு ரீல்ஸ் இது இதுவாகட்டும் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆண் இருக்கும்போது அதோட பார்வை வேறையாக இருக்கு இப்போ வந்து இவங்க சூர்யா இவங்க ரவுடி பேபி இவங்களையெல்லாம் பார்த்தப்போ எல்லாத்தோட கண்ணோட்டமும் வேறையாக இருக்குது இதே மாதிரி விஷயம்தான் ஜிபி முத்து வந்து அதே மாதிரி ஆடா பேசுறது எல்லாமே அந்த மாதிரி பேசுறாரு ஆனா நமக்கு அவரை வந்து தப்பா பேசவோ இல்ல நம்ம இந்த பெண்களை எப்படி பேசுறோமோ எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி நம்ம அவரை பார்க்கறது இல்லையே கண்டிப்பா ஏன்னா அவங்க ஒரு ஆண் இங்க இவங்க ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு இதுதான் இல்ல அது வந்து அரசியலிலிருந்து இப்ப வரைக்குமே அது தொடர்ந்துதான் வருது ஒரு பெண் வந்து அரசியல் போறதுனாலும் சரி இல்ல யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி இல்ல ஒரு அதாவது நம்ம பார்க்க போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதாவது ஒரு காமெடி ஜோக் எடுக்கணும்னால வச்சு வச்சுதான் ஜோக் எடுப்பாங்க ஒய்ஃபு அவங்க பெண்களில் வச்சு ஜோக் எடுப்பாங்க அதெல்லாமே தான் நம்ம ரசிச்சுட்டு வந்துட்டு வேற இருந்திருக்கோம் அது இப்போ வரையுமே நீங்கள் எந்த புக் எடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு ஜோக் கண்டிப்பாக ரெண்டு லைனாவது இருக்கும் அதே மாதிரி நம்ம டிராயிங்ஸ் பழைய ட்ராயி புக்கில் இருக்க கதைகளில் வர அதாவது ஒரு பெண்ணு வெளியே போய் வேலை பார்க்குற ஒரு பெண்ணை வந்து வரைகிறது ஒரு ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி தான் வரைஞ்சிருப்பாங்க முடியெல்லாம் இப்படி இருக்கும் சாரி வந்து இங்கே இப்படி தான் கட்டியிருப்பாங்க அதாவது இடுப்பை காமிச்சு நடந்து போவாங்க ஒரு பேக் ஒன்று கையில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தனி போர்ட்ரேட்டில் தான் இருப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் இல்லாத பெண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல வேலைக்கு போகிற பெண்ணை அப்படி தான் காமிக்கிறாங்க அப்போ வந்து இப்போ வரைக்கும் நமக்கு அது தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு அது புக்காக இருந்துச்சு இப்போ இது யூடியூபாக இருக்குதுன்னு தானே வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி இந்த திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறையா வந்து கீழே வந்து பதிவுகள் போடுவாங்க சிலர் வந்து திட்டி போடுவாங்க சிலர் வந்து அதை ரசித்து போடுவாங்க அது அதை ரசிக்கிறவங்க யார் ஒரு ஆண் தான் அதே வந்து இன்றைக்கி ஜிபி மூத்து திட்டாதவங்க யார் அதே ஆண்கள் தான் சரிங்க திட்டாமல் இருக்கிறது ஏன்னா ஒரு ஆணுங்கிறதுனால அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க இவங்க பெண்ணுங்கிறதுனால சிலர்னால ஒரு பெண்ணுக்கான ஒரு கட்டமைப்பு உடையது ஆஹா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு வந்து இது பண்ணுறாங்க அவங்க பண்ணுற தவறான ஒரு இதாக அதை வந்து ஒரு ஒரு வழிக்கு எடுத்துட்டு போகிறதா இருந்திருந்தாலும் இந்த மாதிரியான பதிவுகளை வந்துட்டு ரசிச்சு போடுறாங்கல்ல அவங்களும் வந்துட்டு ஒரு அடிப்படைவாதிகள் தான் இப்போது அவங்கள தாண்டி வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த நடனம் ஆடுறவங்க அந்த மாதிரி நிறையா வந்து ப நிறையா வந்து போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களோட இது எந்தளவுக்கு பிரபலமாகுது இப்போ ஒரு நடிகை வந்து ஒரு எங்கேயோ மருத்துவமனையோ எங்கேயோ அவ வந்து நடந்து போகிறாங்க ஆனால் அவங்களோட ரொம்ப பிரபலமாக அது வந்து பகிரப்படுது இவங்க வந்து இங்கே போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் ஒரு உழைக்கும் மக்களுக்கா மக்களுக்கு மக்களோட ஒரு ஒரு காணொலியோ ஒன்று வந்து போட்டோம்னா அது வந்து அந்தளவுக்கு பகிரப்படாத ஒரு சூழல்தான் இருக்குது அப்போது முதல் எல்லாருமே ஒரு தெளிவான கண்ணோடத்தோட நம்ம பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்கு முக்கியமாக எல்லாரும் பெண்கள் முக்கியமாக ஆண்களோட சேர்த்து அரசியல் போட வேண்டிய தேவையும் இருக்குது நம்ம வந்து இ இ இப்படியெல்லாம் பெண்கள் பண்ணுறாங்கன்னு பாவாங்க யூடியூப்லேயே நமக்கு வந்து டாக்டர் ஷாலினி இருக்காங்க ஷர்மிளா இருக்காங்க அப்புறம் ஸ்ரீவித்யா இருக்காங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்னொரு ஜோனருக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இந் இது இன்னொரு ஆப்போசிட் ஜோனரில் தானே இருக்குது முக்கியமாக வினோதினி அந் ஆக்டர் இருக்காங்கல்ல அவங்க இவங்க எல்லாமே இன்னும் ரொம்ப அழகான விஷயங்களை தான் கொண்டு வந்து கொடு அதாவது ரொம்ப ஆடா இல்லாமல் எது எது மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து தானே கொடுக்குறாங்க இப்போ இந்த ஷாலினி ஸ்ரீவித்யா இவங்களை எல்லாத்த விடவும் நடிகை வந்து வினோதினியோட இது வந்து அதிகமாக போகும் அது ஏன் அப்படின்னா வந்து அவங்க ஒரு நடிகை அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவங்களோட இது அதிகமாக பார்க்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சமையல் குறிப்பு சார்ந்து போடக்கூடியது அது வந்து ஒரு அத்தியாயம் குறிக்கலாம் அது வந்து அவ்வளோ ஒரு ஆளுமையாக இருக்குது இன்னைக்கு வந்து சமையல் குறிப்பு அப்படிங்கிற ஒரு இது அதை சார்ந்து போடக்கூடிய இதுவும் ஒரு தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னு கேட்டாலே நமக்கு பதி இருபது முப்பது சேனல் வந்து நமக்கு சேருது சேருதுங்கிறது அதுக்கு மேலேயே போயிட்டு சின்ன பொண்ணு முத கொண்டு இப்போ வந்து உணவு தயாரிக்கிறது சார்ந்து சின்ன சட்டி பானெல்லாம் வச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்றது மாதிரி மினி கிச்சன் அப்படின்னு வந்துட்டு கொண்டு வந்துட்டு பண்ற மாதிரிலாம் இருக்கு இல்லை அதுவுமே ஒரு பொண்ணுக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சின்ன பொண்ணாக தான் கூட்டிட்டு வந்து நிறுத்துறது அப்புறம் வந்து அந்த குக்கிங்கில் கூட அவங்க கையை மட்டும்தான் மேக்ஸிமம் காமிப்பாங்க அதையுமே அவங்க மருதாணி வச்சு வளையல் போட்டு அலங்காரம் பண்ணிதான் அந்த சமைக்கிறத கூட காமிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு புரியலையா நீங்க ஒரு அலங்கார பதிமை இந்த எதுக்கு அந்த கரண்டியை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் வேற எதுக்கும் கிடையாது சரிங்களா கரண்டியை பிடிக்கிறனால மருதாணி போட்டு அழகு ஆமா அவர் அழகு புதுமையா காட்டிக்கிட்டுதான் நீங்க எதா இருந்தாலும் பண்ணணும் அதை எப்படி நீங்க ஒரு பெண்ணா இருந்தால் வேணாலும் பண்ணாம இருக்கலாம் அதனால அது ஆணோட கைன்னு மாத்தி நினைச்சிட்டோம்னா நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கான அரசியல்ங்கிறது இப்போ இந்த சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம ஒவ்வொருத்தங்களும் அரசியல்ங்கிற விஷயத்துக்குள்ள வரணும் நம்ம வந்து பெண்களுக்கு அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ பெண்கள் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட திறமை இருக்குது அரசியல்கிறது அரசியல் தளத்தில் போய் நிற்கிறது மட்டும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சு அதுக்கான விமர்சனம் வைக்கிறதும் என்னை பற்றி நீ எப்படி பேசலான்னு கேட்கறதுமே ஒரு அரசியல் தான் அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அரசியல் கற்றுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறோம் எனவே பேசுவோம் இனி தினமும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்